ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம் பருப்பு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதே அளவு கடலை பருப்பு, வேர்க்கடலை மூணுமே அதே அளவுக்கே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 7-8 காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்துருக்கேன். இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால இந்தளவுக்கு சேர்த்துருக்குங்க. நல்லா காரமான வரமிளகாயாக இருந்துச்சு அப்படின்னா 4-5 மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு உள்ளே சேர்த்துக்கலாங்க. வெள்ளை எள்ளு இல்லை அப்படின்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இல்லை எள்ளு வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாமே கலர் மாறி நல்லா வாசனையாக இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், லைட்டாக புளி சேர்த்துக்கலாம். புளி பாருங்கள், இந்தளவுக்கு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. 1/3 கப் அளவுக்கு முருங்கை இலை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு தண்ணியில் 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு டவலில் நல்லா தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் சேர்த்துக்கலாங்க. நல்லா டவலில் தொடச்சி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபேனுக்கு கீழே ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வெயிலில் கூட ஒரு 10 நிமிஷம் காய வச்சு எடுக்கலாங்க. நான் அப்படி எதுவும் பண்ணல, டவலை தொடச்சி எடுத்த உடனே இந்த மாதிரி பேனில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. இந்த மாதிரி பேனில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மொறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கலர் வந்து நல்லா கையில் எடுத்தோம் அப்படின்னாவே நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி மல்லி, சீரகம், வரமிளகாய் இதெல்லாமே வறுத்தெடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எது சேர்க்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ முருங்கை இலையும் நல்லா வறுத்தெடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுவும் நல்லா ஆறிடுச்சுங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு இந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையே உள்ளே சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ முருங்கை இலை வந்து தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கு இல்லைங்களா, லைட்டாக தண்ணி பத்தில் இருந்தால் கூட அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி மொறு மொறுன்னு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதெல்லாமே உள்ளே சேர்த்து இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ஹெல்த்தியான நம்ம பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் குட்டி குட்டியாக மினி இட்லி மாதிரி ரெடி பண்ணி அதோட இந்த பவுடரெல்லாம் மேலே சேர்த்து லைட்டாக நல்லெண்ணெய் நெய்யெல்லாம் சேர்த்து குழந்தைங்களை கூட்டி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சூடான சாதம் செஞ்சு அதோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு ஃபீட்பேக் பார்க்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.